ஏய் ஒரு சீட்டா சீட்டா ஃபஸ்ட் டைம் ஒரு சீட்டா வந்து ரோட்டை பார்த்துருக்கேன். அந்த ஓரத்தில் இருக்கு, நம்ம ஓரத்தில் வெயிட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். மான் கூட்டத்துக்கு பக்கத்துலேயே யானை கூட்டம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா முதுமலை. முதுமலையை நிறைய பேர் வந்து போகிறோம். நமக்கு வந்து பயங்கரமான அனிமல்ஸ் ஏதாவது பார்க்கணுன்னு ஆசைப்படுத்தான் நம்ம அந்த முதுமலையை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் பல பேர்த்துக்கு என்னை உட்பட நாங்கள் வந்து அதிகமாக ரைடு பண்ணாலுமே வந்து பல நேரங்களில் வந்து வெறும் ஏமாற்றத்தோடு யானைகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கு. அதே நேரங்களில் வந்து வெறும் சாதாரணமாக வந்து அந்த பகுதி லோக்கல் ஆள்களும் சரி, வியாபார விஷயமாக வெளியே போகிறவங்களும் சரி, எதிர்ச்சியாக போகும்போது சிறுத்தைகளையும் புலிகளையும் வந்து அசால்ட்டாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. நம்ம தேடி போகிற நேரத்தில் நமக்கு ஒன்றுமே தென்பட மாட்டேங்குதுங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் இப்போ நான் போன ரைடில் ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை நான் வந்து பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக, அதாவது ஜூலையும் கிடையாது ட்ரெக்கிங் போயும் கிடையாது, நான் நேரடியாக வந்து ஒரு சிறுத்தையை வந்து சந்தித்தோம் அப்படிங்கும்போது அந்த அனுபவம் எனக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கூட பகிர்ந்துக்கிறக்கும். அதே மாதிரி எந்த நேரத்தில் அந்த அனிமல்ஸை நாங்கள் பார்க்க முடியும் அதிகமாக, நீங்கள் போனீங்கன்னா எந்த நேரம் வந்து சிறந்தது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். நான் போன நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 4 மணிலிருந்து 4.5 மணிக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. முதல்ல நான் கல்லட்டியிலிருந்து கீழே இறங்கி மசனக்குடி டு தெப்பக்காடு போகிற வழியில் தான் நான் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த சிறுத்தையை நான் பார்த்தேன். ஆனால் ஒரு பேட் லக், இதில் உங்களுக்கு சொல்லியே தீரணும், ரெக்கார்டு பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப நேரமாக எங்களுக்கு வந்து ஒன்றுமே கண்ணு தென்படலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு பேட்டரி டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஏதாவது முக்கியமான சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து கேட்ச் பண்ணிக்கலான்ட்டு ரெக்கார்டு பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே அந்த சிறுத்தை வந்து எங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதனால் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் அந்த ரெக்கார்ட் பண்ண முடியாத கேப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். எந்த இடத்துல நடந்துச்சுங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக இன்னும் அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் தெப்பக்காட்டிலிருந்து பந்திப்பூர் ட்ரை பண்ணலாம். திரும்ப நீங்கள் அதே வழியில் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து பந்திப்பூர் டு கூடலூர், இந்த 3 பகுதியில் வந்து நீங்கள் அதிகமான விலங்குகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் வன விலங்குகளுக்கு உணவு அளிப்பதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் அனுபவித்த அந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னும் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க மக்களே. ஒரு சீட்டா சீட்டா ஃபஸ்ட் டைம் ஒரு சீட்டா வந்து ரோட்டை பார்த்துருக்கேன். அது வந்து இப்போ ஓரத்தில் நின்றுருக்கு. அந்த ஓரத்தில் ஒரு சீட்டா இருக்குது. கரெக்டாக அந்த ஜீப்புக்காரன் ஸ்பீடாக மேலே வந்தோன்னா நமக்கு வந்து அது பயந்துட்டு ஓடிடுச்சு. அந்த ஓரத்தில் வந்து உட்காந்துருந்துச்சு. சரியான சீனு. அந்த ஓரத்தில் இருக்கு, நம்ம ஓரத்தில் வெயிட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அது ரோடு கிராஸ் பண்ணா நினைச்சு. செம சீனு. ஆனால் வீடியோவில் கேட்ச் ஆகலை. இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இதுக்கு பின்னாடி தான் சிறு தண்ணிக்குது. ஓரத்துக்கு இருக்கிறது, ஓரத்துக்கு இருக்கும். லெப்பேடு லெப்பேடு. ஆ, நீ பார்க்கலையா? அதுக்குள்ளே ஜீப் வேற ஸ்பீடாக பின்னாடி வந்தால் பாருங்க. அது சத்தத்தில் நிற்கிது, அங்கே தான் நிற்கிது. அதாவது நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன். ஜீப் ரிவர்ஸ் ஓடுறதை பார்த்து தான் நான் வந்தேன். கரெக்டாக அந்த கட்டைக்கிட்ட படுத்துட்டுருக்கு. அந்த கட்டைக்கிட்ட படுத்துட்டுருக்கு. இந்த ஜீப்புக்கு வேறு ஸ்பீடாக வந்தால் பாருங்க. ரிவர்ஸ் எடுத்து வந்தாங்கன்னா அது அப்படியே அந்த செடிக்குள்ள போயிடுச்சு. இப்போ அந்த செடிக்குள்ள தான் உள்ளே போயிருக்கு. அது வெயிட் பண்ணால் வருமா இல்லையான்னு தெரியல. ஆனால் உள்ளே தான் போச்சு. நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சரிப்பட்டு வராது. சிங்கிளாக நிற்கிறோம், பைக்கில் வேறு வந்திருக்கோம். அதனால் நம்ம இடத்த காடுக்கோம்னா என்னோடய கண்டக்கு கூட தெரிஞ்சதை தவிர அதை வந்து கேப்சர் பண்ண முடியல. பல
ரூபாய் செலவு பண்ணி ட்ரக்கிங் ஜீப்பெல்லாம் எடுத்து போகிறவங்க கண்ணுக்கு சுத்த மாட்டேங்குது. பாருங்கள், வீடியோ ரெக்கார்டு பண்ணலை, எங்கே இவ்வளோ நேரம் உன்னத்தையுமே காணணும்னு ரெக்கார்டு பண்ணாத நேரத்தில் கரெக்டாக ஒரு ஜீப்பு காரங்க வந்து நிறுத்த சொல்கிறாங்க. நானும் ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி பார்க்குறேன், ஒரு லெப்பேடு, ஆனால் அவங்க லெப்பேடுன்னு கூட சொல்லலை, கை மட்டும் தான் காட்டினாங்க. திரும்பி பார்க்குறேன், அப்படி படுத்துட்டு இருக்குது. அப்புறம் இவர் இந்த ஆள் ஜீப் எடுத்து ஸ்பீடாக போனோன்னா அதுவும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ரெக்கார்டு பண்ணுற ரெக்கார்ட் பண்ண கேமராவும் ஆன் ஆக மாட்டேங்குது. நமக்கு நல்ல ஒரு சீனே கண்ணால் பார்க்கலாம் முடிஞ்சது தவிர அதை வந்து எடுக்க முடிய மாட்டேங்குது, எடுக்க முடியல. அதுபடியே வந்து செடிக்குள்ள போயிடுச்சு, ரொம்ப சென்சிட்டிவ் போன தெரியுது, சல்லுன்னு உள்ளே போயிடுச்சு. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் தான், ஏன்னா ஒரு டைம் ட்ரெக்கிங் போய் தான் நான் அந்த மாதிரி சிறுத்தை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டாக லைவாக வந்து ஒரு சிறுத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கிளாஸான வீடியோ வந்து இருக்குது, நான் அனுப்புகிற மாதிரி இடத்த பார்த்துருக்கேன். அந்த மரத்தோடு சேர்ந்து ஒரு புளி ஒன்று கிளாஸான வீடியோ நம்ம மட்டும் ஒன்று இருக்குது, ஆனால் நான் எடுத்து கிடையாது. ஒரு சிங்கிள் யானை பார்த்தாச்சு, யானையை பார்க்க முடியாதுன்னு இருந்தோம், மக்களே ஒரு யானை. நம்ம கல்வி பக்கம் பஸ்ஸு வரனால சிங்கிள் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு பாருங்க. அப்பா அவர் குட்டி ஒரு வழியாக யானையை பார்த்தாச்சு. மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருந்தோம், கடைசியில் ஒரு வழியாக ஒரு குட்டியோடு சேர்ந்து ஒரு யானை, ஒரு வழியாக யானையை பார்த்தாச்சு. மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருந்தோம், கடைசியில் ஒரு வழியாக ஒரு குட்டியோடு சேர்ந்து ஒரு யானை. அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி வருது பாருங்க. இது ஒன்று தான் நினச்சோம், ஆனால் இதுக்கு மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, அங்கேருந்து ஒரு ரெண்டெண்ணம் வருது தனியாக, ரெண்டு ஒரு அதே மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு குட்டியும், இங்கே ஒரு அம்மாவும் ஒரு குட்டியும், எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் குட்டியை பார்க்கக்கூடிய யானை தான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் நாங்கள், அருமையான பிரச்சனை. ஆ, யானைக்குட்டி விளையாட அழகு பாருங்க, இங்கே ஒரு அப்படியே ஓடி யானைக்குட்டி விளையாடுறது தனி அழகு. இந்த மான் கூட்டம், இங்கே யானை கூட்டம், மான் கூட்டத்துக்கு பக்கத்துலேயே யானை கூட்டம். நாலு யானையும் ஒரு 100 மானும்.